டாலர் செம்மையா இருக்குல்ல. இன்னொன்னு கொடுங்க. இவதாங்க சுந்தரி, இவளுக்கு சின்ன வயசுல ஒரு உதவி பண்ண. அவளுக்கு அப்ப இருந்தே என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப படிச்ச பொண்ணு, நான் ரவுடி பையன், அதாங்க ஒதுங்கி போறேன். கூட ஏமா பயப்படுற? ஓப்பன் நம்பரா கேட்டேன். ஏமா பின்னாடி போறாமா? நீ அதை வாங்கி கூடாமா? இந்த ஃபைட்டுக்கே நான் தான் லீடரு. யாரு அவன்? உனக்கு தெரியாதா? அவன் தாண்டி அட்டு ஓம் பேச்சு கேட்டு வந்தேன் பாரு. இதுக்கு நான் என் வீட்டுக்கிட்டே வாங்கியிருப்பேன். இந்தா பொடி, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? ஊரே கேக்குற மாதிரி கடை வச்சு ஓடிக்கிறானுங்க. முதல்ல சர்ட்டு மிஷினை மாட்டியா வெங்காயம். நம்ம என்ன கேட்டுட்டோம்னு இந்த இந்த பொறுக்கிய யாரான சீன் போட்டுனீங்க? இதே வேலைதான், எப்ப பாரு கடை அடைச்சு உடைக்கிறது. இனியில இருந்து 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள கடையை காலி பண்ணல உடம்புல தலை இருக்காது. ஏற வண்டியில சரிங்க அண்ணாச்சி, நான் கிளம்புறேன். நானும் இதே மாதிரி மாசம் மாசம் கரெக்டாக 500 கட்டிருங்க. கட்டிடுறேன் தம்பி. எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன். நான் போயிட்டேன்னா அப்புறம் உனக்கு இதுதான்மா உதவி பண்ணோம். அட போப்பா, நீ ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. எனக்கு டைம் ஆச்சு, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன். சரி. புரியாத வயசு. லண்டன் மிஸ்ஸி கொல்லார் பூட்டி கண்ணடிச்சு வந்தாளா, சின்ன பையன் பஜாராயி கவுந்தடிச்சு நின்னாளா. லண்டன் மிஸ்ஸி கொல்லார் பூட்டி கண்ணடிச்சு வந்தாளா, சின்ன பையன் பஜாராயி கவுந்தடிச்சு நின்னானா. பொண்ணு லுக்கு பார்த்தாலே கிக்குடா, பையன் ரேஞ்சு அந்த பக்கம் இருக்கிற கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு இது ஏன் இந்த பக்கமா சுத்தின் போகுது? இந்த ஏரியால தான் திருவள்ளுவர் குத்தனங்கிறாரு. அவர்கிட்ட நோட்ஸ் வாங்கலாம்னு வந்திருக்கோம். பின்னல் கட்டி இழுக்குது, முக்குத்தி முறைச்சு பாக்குது, ஜிம்மிக்கு ஆட்டம் போடுது, தலுக்கா நட்டி பட்டு என்ன சுத்து தள்ளுது. கலரு மில்க் ஒயிட்டுமா, கண்ணோட்டி புல்லைட்டுமா, உதடு அல்வா சுவிட்டுமா, மொத்தம் என்ன சீனா? என்ன வரும்போது பாக்குறா, போகும்போது பாக்குறா, பசங்க வேற ஓவரா கலகிறானுங்க, கழி வேற ஒரு மாதிரி பாக்குது. நான் என்ன லூசா? இப்படி பாக்குறா பாரு. ஏய் பாத்து தானே போற? ஏன் பேசுனா பேச மாட்டோமா? நான் பாக்குறேன்னு தெரியுதுல்ல, ஏன் நீ வந்து பேசுனா பேச மாட்டோமா? ஏய் நீ எப்படி கெத்தோ நானும் அப்படி கெத்து. சூப்பர்ரா. இது பார், யார் கெத்துன்றது முக்கியம் இல்லை, அங்கே யார் வரா பாரு.
யாரு பாரு. நீ சொல்லுடி. நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துறியா? நாளைக்கு நான் வர மாட்டேன். ஏன், என்னாச்சு? ஏதாவது வேலையா? நாளைக்கு நான் அட்டுவ பாக்க போறேன். இப்ப பார்த்தால அட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இன்னும் சரியா படல. பாத்து உன் வேலைய பாரு. போன் வை. எதிர்பார்க்கலாம். கை கொஞ்சம் பிடிச்சிக்குவா. படிச்சவங்க கிட்ட கூட இந்த நல்ல மனசை எதிர்பார்க்க முடியாது. இவன் ரவுடியா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் தொடறான். இதான் என் ஆட்டு. தண்ணி எதிரிகள்டா என்ன பாக்குற வட்டா? ஏ வண்டி ஏறா. ஏய் அவன் பின்னாடியே போடா. ஹலோ பக்கடா பேபி, ஹவ் ஆர் யூ? பத்து வயசுல இருந்து நான் உழைச்சு சாப்பிடற வேண்டா. என்ன போய் உன் எச்சி கிளாஸ கழுவ வச்சிட்டிய? இட்லி விக்கிறவன் பரோட்டா போடுறவன் வந்து பொண்ணு பாத்துட்டு போறான். ஒரு நாளைக்கு 500-1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறான். நல்ல சம்பந்தமா. இவன் தாமா மாப்பிள்ள. என்னம்மா? மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் பேசணும்.
நான் என்ன சொன்னாலும் நீ பார்த்துட்டு இருப்பியா? நீ பகோடா கடை, அவன் ஹோட்டல் கடை, எல்லாம் சரியா தான் இருக்கும். என்ன கலாய்க்கிறியா? பின்ன இன்னையே கல்யாணம் பண்ணி நாளைக்கு பிள்ளைய பார்க்கணுமா உங்க அப்பனுங்க? அதெல்லாம் உன்னை எப்ப தூக்கத்துன்னு எனக்கு தெரியும். மகரா சரி, அத்த விடு, லைட்டா டிபன் சாப்பிடலாமா? ஆமா, எனக்கும் பசிக்குது. அப்படியா? இத்தரையாம இவ்வளவு நேரமா சுமாந்துட்டே. ஷீ, என்னடா பண்ற? நீ தான டிபன் சாப்பிடலானதுக்கு ஊன்ன. இதான் டிபன், ரொம்ப லைட்டா இருக்கு. ஒரு கண்ணால என்ன பார்த்தாலே ஏதோ ஏதோ மயம் செய்தாலே எனக்கு காதல் என்னடா ஏய் கேக்குறல்ல, என்னடா ஒரு மாதிரி இருக்க? வா சொல்றேன். ஏய் கிளம்பு. வாழ்க்கை என்னும் நாடகத்தில் மனிதன் காட்டும் நடிப்பு, நல்லவனா கெட்டவனா புரிவதில்லை நமக்கு, இது முடிவில்லாத கணக்கு. ஏய் இங்க எதுக்கு தேடி வந்தனே? ஃபர்ஸ்ட் கிளம்படி. நான் உன் கூட வாழ போற பொண்ணு தானே, எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேன். அவன் கூப்பிட்டான்னு பின்னாடி ஓடுற, அப்ப உன் ஃப்ரெண்ட் கூப்பிட்டா என்ன எங்க வேணாலும் விட்டுட்டு போயிடுவியா? லூசாடா நீ, விடுறா. நம்மள பத்தி அவளுக்கு என்னடா தெரியும்? ஏய் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவன் மட்டும் துட்டு காசப்பட்டு வச்சுக்க, என் பணத்தை தாண்டி நீ பாத்துருப்ப. இப்ப எது கேட்டது? ஏய் எனக்கு என் ஃப்ரெண்ட் தான் நீ முக்கியம், நீ முக்கியம் கிடையாது, கிளம்படி. அப்ப இத்தனை வருஷம் பின்னாடி சுத்தினதுக்கு இதான் முடிவா? உன்னை வண்டி பின்னாடி சுத்த சொன்னா என்ன? நாலு பேரும் சேர்ந்து நாசம் பண்ண பாத்தாங்கல்ல, அப்பவே விட்டுட்டு போறதானே? உன்னை எவன் காப்பாத்த சொன்னான்? ஏய் அங்க யாரா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன். இனிமோ நீ என்ன புரிஞ்சுக்கல, ஒரு ரவுடி புத்திய காட்டிட்டியடா. ஏய் லூசானி, ஏய் சும்மா மா சுந்தரே, நீ போமா. நான் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம அடிச்சு அனுப்புறல. ஏய் இது பார், மத்த பொண்ணுங்க மாதிரி சூசைட் எல்லாம் பண்ண மாட்டேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன்னோட தாண்டா. தப்பு நம்ம மேலதான், அத்த போய் கையை நீட்டுற. அவளுக்கு அவங்க அப்பா கல்யாணம் பண்ண மாப்பிள்ள பார்த்துட்டான், ஆனா வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு அவ ஒத்த கால நிற்கிறா. அத சொல்ல வந்தவளை அடிச்சு அமிச்சிருக்கிற, புரியாதா உனக்கு? சூழ்நிலை தெரியாத ஓவரா பேசுதுனா? அதான் அச்சன் அவன்கிட்ட சொல்லிருந்தா, அவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சூழ்நிலை பிரச்சனைன்னு என்ன வேணான்னு சொன்னா அவனையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். ஏய் முன்னாடி இருடா. ஏய் அந்த பொண்ணு உன் மேல உயிரியே வச்சிருக்காடா, கோவப்படாதராட்டு கோவப்படாத. இத்தனை நாளா என்ன அண்ணன் தானே கூப்பிட்டு இருந்த, இன்னிலிருந்து நான் உனக்கு அண்ணன் இல்லடா, நான் உனக்கு அப்பாடா. அப்பா என்னடா பாக்குற?
நீ வாழ வேண்டிய வயசுடா. அப்பா சொன்னா கேப்பில்ல, அந்த பொண்ணு முகத்தை பாடுற. உனக்கு எப்போ வாழணும்னு தோணுதோ கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழு. போடா, அவங்க அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், கூட்டு போடா. ஏய் உழுவ, கூடியாகிறிய, இதெல்லாம் சொல்ல மாட்டியா? இதெல்லாம் எடுத்து சொல்றா, என்னடா யோசிக்கிற? அட்டு, அண்ணன் சொல்றதும் கரெக்டு தான் அட்டு. நம்மளாம் வாழ்க்கணும்னு அமையும் போது அதை அமைச்சிக்கணும்டா. நல்லா யோசிச்சு பாரு அட்டு, இது உன் வாழ்க்கை. அதையும் பாரு, அந்த பொறம்பா கொடுங்க. லவ்வா, எங்க இருக்கான்? தெரியாது. ஏய், வேற எங்கெல்லாம் அவன் கூட போயிருக்க? உன்னை உட்கார வச்சு பேசுறது நினைக்காத. என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். அவன் யாரை வெட்டி இருக்கான் தெரியுமா? ஏரியா கவுன்சிலரை. ஓடிட்டா விட்டுடுவோமா? ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. அவங்க கிட்ட இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கோ, உன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்துட்டு ஏண்டி இப்படி இருக்கீங்க? அப்பனை பாரு, நெருப்புல வெந்துட்டு இருக்கான். இத பாத்து கூட அப்படி இருக்கீங்க, எங்கடி இருக்கான் சொல்லி? தெரியாது. அப்படி என்ன தாண்டி அவன் மேல உனக்கு அக்கறை? எதை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்லுது. ஒப்ப மூஞ்சு கோசம் தான் விடுறேன். ஏமா, எழுதி வாங்கிக்க, அனுப்பி விடுமா? ஓகே சார். யோ போகடா ஐயா, கூடும் போதெல்லாம் வந்துட்டு போனா. சரிங்க ஐயா. நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், உனக்காகவே வாழறேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. கருவுல உன்னை ஒழுங்கா வளர்த்தா உங்க அத்தை, மண்ணில விழுந்த உன்னு எங்க ஒழுங்கா வளர்க்கலையோன்னு வருத்தமா இருக்குமா. நீ தப்பா போறதுனாலதான் நான் மாப்பிள்ள பார்த்தேன். அன்றைக்கு என்ன நடத்துதுன்னு எனக்கு தெரியும். உங்களோட தப்பான பழக்கம் இப்பவே ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. கை நீட்டி பிச்சை எடுக்கிறவன் கூட தான் பொண்டாட்டி புள்ளிய விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இவனுக்கு பணம் வேணும்னா பொண்டாட்டிய கூட விட்டுவாங்க. இது தெரிஞ்ச எந்த அப்பக்காரன் தான் பொண்ணை கொடுப்பான் சொல்லு? ஊருக்கு வேணும்னா நான் செவிட முட்டாள், ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அப்பனாதம்மா இன்னைய வரைக்கும் இருக்கிறேன். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலம்மா. நீ ஊண்டு ஒரு வார்த்தை சொல்லு, நல்ல பையன் இருக்கான், பேசி முடிச்சிடலாம். நீ நல்லா வாழணுமா, இல்லைன்னா இவ்வளவு நாள் நான் இந்த அடுப்புல வெந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா? அர்த்தமே இல்லாம போயிடுமா? இதுக்கு மேல உங்ககிட்ட தம்மா இருக்கு. நல்லா சோறு கடிக்குது மச்சி. ஏய் காலேறா சொன்ன. ஏய் அடக்கி உட்கார்ற நீமாடா. அட்டே கொஞ்சம் வெளியே வாடா. என்னடா வாடா. ஏய் நீங்களும் தான். ஏய் வாங்கடா. என்னண்ணா சொல்லண்ணா. வேய் அங்கே பார். இங்கே எதுக்குடா? அண்ணா ஃபஸ்ட் அதை போ சொல்லண்ணா. ஏய் வாடா போலாம். ஏய் ஏய் போடா ஏய் போடா போன்றா பேசட்டே போன்னு சொன்னா. இவா வேற. என்னடா ஒழுங்காக இருக்கீங்களா? ஒழுங்காக இல்லைண்ணா என்ன பண்ண போகிறேன்? சோடா கோழி தலையா? அந்த பொண்ணுக்கு ஒன்று அந்த பிரச்சனையாட பண்ணிட்டுருக்கேன், சும்மா இருக்க மாட்டேன். டேய் அண்ணன்டா, நானு தொட பக்கத்துல அடிப்பேன். இந்த இடத்துக்கு ஏனா இப்ப அதுக்கு அழுகுற? அழாத, பேசுந்தேனுங்கிறேன். ஒரு நிமிஷம் கூட என்னால அங்க இருக்க முடியாது, இருந்தா செத்துடுவேன். ஏய் லூசா, நீ ஏன் சொல்ல மாட்ட? ஒரு பக்கம் போலீஸ் என்குயரி, இன்னொரு பக்கம் எங்க அப்பா மாப்பிள்ள பாக்குறாரு. இதெல்லாம் பாத்துட்டு நான் அங்க இருக்க சொல்றியா?
நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்கூட தான் இருக்கணும். அதான் கிளம்பி வந்துட்டேன். நானே மட்ட பண்ணிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணி இங்கே வந்து தங்கியிருக்கேன். நீ வந்து இங்கே எங்கே தங்க முடியும்? இது பார், நம்ம ரெண்டு பேர் லவ் யாரும் பிரிக்க முடியாது, புரியுதா? அழாம வீட்டுக்கு போ. பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு உன்னை எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கிளம்பு. அவளை பத்திரமா வீட்டில் ஒன்று. ஏய் வாங்கடா போகலாம். நீ கூட்டு போனா, நான் பேசுறேன். பார்த்துக்கோ வர. சரிண்ணா. ஹலோ, என் கூட வாட பிடிச்சிக்குது இல்ல? நான் எப்போ வரணும்? காலைல 6 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்துடுறேன். நம்ம நெல்லூர் போயிடலாம். சரி வர. எனக்கு ஒரு வாழ்க்கை, இவளோட சேர்ந்து வாழ போறேன். அவன் நினைச்ச மாதிரி சந்தோஷமா. எங்கம்மா போற? இன்னைக்கு காலையில கிளாஸ் பா. காலையில கிளாஸ்? சைக்கிள் எங்கம்மா? சைக்கிள் பஞ்சர் பா. பஞ்சர்? சரிம்மா, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொண்டு போய் விட்டுறேன். உயிரெடுக்குது. டைமா
காப்பாத்த முடியாது. நீ அவன் கூட போய் கொஞ்சம் கொஞ்சமா சீரழிஞ்சு சாகிறதுக்கு பெத்த அப்பனா எனக்கு வேற முடிவே தெரியலப்பா, வேற முடிவே தெரியல. என்ன பண்ணிச்சிருமா, என்ன பண்ணிச்சிருமா, என்ன பண்ணி